வெல்கம் காய்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு புது விதமான கேம் பற்றி தான். இந்த கேம் யார் சொன்னால், நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் மென்ஷன் பண்ணியிருந்தார். இந்த கேம் யாருக்குலாம் தெரியும், ஹிஸ்ட்ரி சேனல் யாரெல்லாம் பார்க்கணும் அவங்களாம் தெரிஞ்சிருக்கும். இந்த ஹிஸ்ட்ரி சேனல் ஒரு ஷோ வரும், ஒரு ஃபேமஸான ஷோ. அந்த ஷோ பெறணும்னா ஸ்டோரேஜ் வார், இதோ இவங்களெல்லாம் அதில் வருவாங்க. என்ன இல்லை, ஒரு பேரின்ன்ற ஒரு தாத்தா மட்டும் தான் இல்லை, எதுக்குலாம் இப்போ இதெல்லாம் நீங்கள் சொல்கிறேன்ட்டு கேட்பீங்க. அந்த எபிசோட் வெர்ஷன் தான் இந்த கேமு. இப்போ அந்த கேம் பேர் வந்து பிட் வார்ஸு. இப்போ கேம் லோட் ஆகுது, உள்ளே போவோம். லோடிங், ஃபஸ்ட்டு ப்ளே குத்துவோம். ப்ளே. இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த அக்கா நம்மகிட்ட பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்கன்னா, டே தம்பி, உனக்கு இந்த ஸ்டோரேஜ் வருஷனில் காசு சம்பாதிக்கணுமான்னு கேட்டுட்டு, நான் இந்த தொழிலில் பல வருஷமாக வேலை செய்கிறேன், நீ நான் அதுக்கு தான் வந்துக்கிறேன்னு நினைக்கிறேன். என் பேர் அலெக்ஸு பைதேவன்னு சொல்லிட்டு, நீ உண்மையான ஆக்ஷன் மாஸ்டர் ஆகணும்னா நான் உனக்கு பேசிக்ஸ்ன்னு சொல்லித்தரேன்னு சொல்கிறாங்க. அதுதான் செல்ஃப் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி. மக்கள் அவங்களோட பொருளை ஸ்டோர் பண்ணுறதுக்கு அந்த இடத்த வாடகைக்கு எடுத்துப்பாங்க. அப்படி இடத்த வாடகைக்கு எடுத்துட்டு எவனா வாடகை கட்டாமல் வரானோ அவன் பொருளை தூக்கி ஏலத்தில் விட்டுருவாங்க. யாரெல்லாம் இந்த பிட் வார்ஸில் ஜெயிக்கிறவங்களோ அவங்களும் அவங்க பொருளை ரீசேல் பண்ணுறவங்க ப்ராஃபிட்டுக்கு. இப்போ அந்த ஃபெசிலிட்டியை டச் பண்ணி ஸ்டோரேஜ் ஆக்ஷனுக்கு போவோம். டச் பண்ணியாச்சு. இப்போ இவங்க தான் நம்மளோட ஆப்போனன்ட்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன சொல்லலாம்னா, ஒரு ஒரு ஆக்ஷனை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் டைம் தான் ஏழை எடுக்கவங்களுக்கு இருக்குமா, அதுக்குள்ளே அவங்க உள்ள என்னென்ன பொருளுக்கு தான் அதோட மதிப்பெல்லாம் கணக்கு பண்ணி அதுக்கட்டியும் அவங்க அதுக்கேற்ற மாரி அவங்க ஏலம் கேட்கணும், அப்போ தான் நஷ்டம் வராதுன்னு சொல்கிறாங்க. இப்போ உள்ளே வந்துச்சு, பூட்டெல்லாம் வச்சுட்டு உள்ளே வந்துச்சு. இப்போ நம்ம ஏலம் கேட்க போகிறோம் சொல்கிறாங்க. பிட்டிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இட்ஸ் டைம் ஃபோர் டேப் பிட் பட்டன். பிட் அமுத்தம்னா நம்ம பிட்டு ஸ்டார்ட் ஆகும். 150 கேட்டுக்கிறோம். ஒன்ஸு, ஐயோ கேட்க சொல்கிறேன் தெரியும், நான் கேட்டுன்னு தான் இருக்கிறேன். ஆ, 175 கேட்டுக்கிறோம். அந்த வேறு மொட்டைத்தனை கேட்டுனேக்கிறேன். நான் திருப்பியும் கேட்குறேன், 200 கேட்டுக்கிறேன். டொயில்ஸு சோல்டு ஃபார் எதுன்னு கேட்குறேன். இல்லை ஒன்ஸு டொயில்ஸு அப்புறம் மட்டும் சோல்டுன்னு சொல்லுவாங்க. தமிழில் ஒரு தரம் ரெண்டு தரம் அப்படி சொல்லுவாங்க. இப்போ நம்ம அந்த பொருள்லாம் தொட்டோம்னா அது எவ்வளோ காசுன்னு நம்மளுக்கு அப்படியே வந்துடும், மேலே ஏறும். பிளேட்ஸு எஸ்டிமேட்டட் வேல்யூன்னு, எஸ்டிமேட்டட் வேல்யூ வந்து 243 கட்சியாக இருந்தாலும் நமக்கு 43 லாபம். 43 லாபம்னா இப்படி டாலர்ஸ், $43 நமக்கு லாபம் கட்சிச்சு. நல்லா ஏறிச்சு. நெக்ஸ்ட்டு கொடுப்போம். இந்த பொருள்லாம் நம்ம விற்றாச்சு, அவ்வளோதான். விற்றானா இந்த பொருள் வந்துடும். இன்னொரு பொருள்லாம் இப்போ அந்த ரெண்டாம் நம்பரை டச் பண்ணுவோம். இப்போ எவ்வளோ ஆப்பனன்ஸு மேட்டு ட்ராய் ஆனா, இப்போ இவங்க மூணு பேர் நமக்கு ஆப்பனன்ஸு. ஓட்ட வாடா வருஷம் தூக்கி வச்சு எல்லாத்தையும் பொருள்லாம் இன்ஸ்பெக்ட் பண்ணிக்கிறது. எந்த பொருள் போவோம், இந்த சிலிண்டர் 10 ரூபா போவோம், பச்சைட்டை 5 ரூபா போவோம். ஆ, ஓகே, ஏதோ இருக்குது. அது டச் பண்ணி அப்ரைஸ் ஒரு லைக் வேல்யூ ஆஃப் திஸ் இடம் அதை கொடுத்தீங்கன்னா இந்த இந்த யூனிட் எவ்வளோ வேல்யூன்னு அதை நம்மகிட்ட சொல்லிடும் முன்கூட்டி. அது நம்ம கிடைக்காதவா அது சொல்லிடும். அது முன்னாடியே 387 போவோம் இந்த யூனிட்னு சொல்லிடுச்சு. நம்ம 387 ரூபாயிலே எடுக்கணும். இப்போ 300 ரூபாய்க்கு நம்ம எடுத்தோம்னா 87 ரூபா லாபம் கிடைக்கும். இப்போ நான் 300 கேட்டுக்கிறேன். 300 கோயின் ப்ரைஸு சோல்டு. அப்போ தான் 300 ரூபாய்க்கு கேட்டுறேன். அப்புறம் நம்மளுக்கு 87 ரூபாய் லாபம் வரும். அது இருந்ததுன்னா நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த இதுக்கு அதில் காமிக்கல, ஆனால் நம்மளே தான் இன்ஸ்பெக்ட் பண்ணணும். லாட் ஆஃப் பவுன்ஸு எஸ்ரெல்லாம் இருக்குது. இது வந்து அப்படியே புதஞ்சு கிடக்குதா, உள்ளே என்னென்ன இருக்குது, இது அமுத்தணும்னா தெரிஞ்சிடும் நம்மளுக்கு. இது அப்படியே எஸ்ரேவே பார்க்குறதா, பின்னாடி என்ன பொருள் இருக்குது, ஏதோ ஸ்டாச்சு இருக்குது, அப்புறம் அங்கே பின்னாடி சைக்கிள் இருக்குது. அதான் இந்த ஒரு ஆப்ஷன்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் அங்கே பின்னாடி சைக்கிள் தெரியுது, அப்புறம் ஸ்டாச்சு நிறைய நிறைய தெரியுது. நம்ம அதுக்கிட்ட ஏழை கேட்க ஆரம்பிச்சிட்டானுங்க. பசங்க நம்ம அதை கேட்டு முடிச்சு, யூ வில் மேக் இட் 350 டேங்க் இஃப் தி காய்ஸ் கீப் பிட்டிங் யூ டேக் த ட்ரெஷர் ஃப்ரம் அஸ். அவங்க தான் கேட்டுருவாங்களா, கைண்ட் ஆஃப் ட்ரைட்டு நம்மளையும் கேட்க சொல்கிறாங்க. இப்போ இதை பார்ப்போம். கிக் அவுட் இவன் தேவையில்லை நம்மளுக்கு. இவன் தான் எதுவுமே கேட்குறான். எஸ் கிக் வேர் சேஃப் ஃபார் நவ். இப்போடா அவன் ஏதோ சதி வேலை பண்ணி அவனை தூக்கி வச்சு. இப்போ அவன் தான் ஓவராக கேட்டுனேங்கிறான், அவனை தூக்கி வச்சு. இப்போ இவன் வேறு கேட்குறேன்னா நம்ம திருப்பி கேட்போம். 465 கேட்டாச்சு. 450 கேட்டாங்க. இதோ 475 கேட்குறான். திருப்பி நம்ம கேட்போம், கேட்குறோம். கேட்குதா, 500 ஒன்ஸ் வேணுமா, 600 போய் சார். ஐயோ ஐயோ, திருப்பி நான் கேட்குறேன், விடமாட்டேன் இந்த இடத்தை. ஜாலியாக தான் இது ஏழை கேட்குறேன். நல்லாத்தான் இருக்கும் கேமு.
நல்லா தான் இருக்கேன், ஆனால் மொக்கன்னு சொல்லுவேன். என்ன பண்ணுறது, இந்த எபிசோடு யாருக்கெல்லாம் புரியுதோ அவங்களுக்கு வளர்ந்து நல்லா இருக்கும். அந்த எபிசோடு பார்க்கறவங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கும். ஆனால் அந்த எபிசோடு பேர் ரொம்ப பிடிக்கும். ஐயா நம்ம டிவியில் பார்த்த எபிசோடுக்கு இப்போ கேமு வந்துருக்கு, சூப்பராக இருக்கும் சொல்லிட்டு விளையாடுவாங்க. அதே மாதிரி ஜாலியாக தான் இருக்கும். நானும் அந்த எபிசோடு நிறைய பார்ப்பேன் நான். அதனால எனக்கு ரொம்ப பிடிச்சது கேமு. இப்போ 250 ரூபா சம்பாதிச்சாச்சு. இப்போ என்ன அடுத்த ஆக்ஷன், டேப் டு கலெக்ட், எல்லாத்தையும் விற்று வேண்டியதுதான். அந்த வீல் சிலிண்டரு பாக்ஸ் அது இதுன்னு விற்றாச்சு. காசு நம்மளுக்கு வருது, எவ்வளோ வருது, 87 ரூபா லாபம் நம்மளுக்கு எடுத்ததோட. அதான் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கேமு. அப்படியே ஒன்றுனா ஏலத்தை காசு சம்பாரிச்சுட்டு போக வேண்டியதான் நம்ம. அதில் இந்தமாதிரி நிறைய ரிவார்ட்ஸ்லாம் வரும். அதெல்லாம் நம்ம அப்படியே கலெக்ட் பண்ணி வச்சுக்கிருந்தால் பத்திரமா, ரேர் ஐட்டம் அந்த ஐட்டம் இந்த ஐட்டம் வரும். இல்லாமல் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா எங்கன்னா யூஸ் ஆகும். இதோ இந்த மாதிரி நம்ம கேம் வரணும்னா உங்களுக்கே புரிஞ்சிடும். இப்போ இந்த இதெல்லாம் நம்ம ரீசெல், இப்போ வாங்கின ஐட்டம்லாம் அப்படியே டோட்டலாக செல் நவுன்னு குத்தனா செல் ஆகிடும். செல் பண்ணி வச்சு உங்களுக்கு எதனா கேம் ரிவ்யூ பண்ணணும்னு சொன்னால் கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நாளைக்கான கூட நான் முடிஞ்சா வீடியோ எடுத்து போடுவோம். அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு முடிஞ்சால் ஒரு லைக் கொடுத்துருங்க. இதோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.